பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இந்த மாத இறுதி வரை நடைபெறும் என்றும் மாணவர்களின் சேர்க்கையை பொறுத்து சேர்க்கை நீட்டிக்கப்படும் என்றும் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகதேவன்பாளையம் பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு அமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பயனாளர்களுக்கு கடனுதவிகளை அவர் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளிகளில் பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் பாடங்களை மேலும் குறைப்பது குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்வார் என்றும் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.